श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् अळ्वानुडैय अतिमानुषस्तवत्तुल इन्रैय दिनम् பதினேழாவது ஸ்லோகம். இதுல புஸ்தகங்கள்ல கொஞ்சம் ரெண்டு விதமா இருக்கு. ராமாவதாரத்தை குறிக்கிற ஒரு ஸ்லோகம், வேற சில கிரந்தங்கள்ல பார்த்தோம்னாக்க திருப்பார்கடல்ல எழுந்தருள் இருக்கிற விஷயத்தை பத்தி சொல்ற ஸ்லோகமும் இருந்துருக்கு. அந்த ஸ்லோகமும் பின்னாடி வருது. அநேகமா இருக்கிற புஸ்தகங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை ஆதரிச்சு நான் இந்த இடத்துல இன்னைதரத்துல இந்த வியாக்கியானத்தை நம்ம பார்ப்போம். பிருச்சாமி கிஞ்சன யதா கில ராகவத்வே மாயா மிருகஸ்ய வசகஹ மனுஜத்வமௌத்யாதே சீதா வியோக விவசஹ விவசோக நதக்ததிஜ்ஞஹ भ्रातास्तथा परगतम् हि परगतिम् हि गतम् खगाय. இது இந்த ஸ்லோகம் அழ்வான் பெருமாளை பார்த்து கேட்கிறார். பிருச்சாமி கிஞ்சன யதா கில ராகவத்வே மாயா மிருகஸ்ய வசகோ மனுஜத்வமுக்த்யாத் சீதா வியோக விவசோ நச்சதத்கதிஜ்ஞஹ பிராதாஸ்ததா பரகதம் பரகதிம் ஹி கதம் ககாய. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கள்ல நடந்த சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் அதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கிறார் ஆழ்வான். தனக்கு ஒன்றும் அர்த்தமே சொல்ல முடியல, என்னத்தால இப்படி நடந்துன்றதுன்றதையே புரியலையாம். அதுக்காக தான் பெருமாளையே கேட்கிற, யார் கேட்டா சரியா பதில் சொல்லுவான்னா யாரையோ என்னத்துக்கு கேட்கறது, பெருமாளையே கேட்டமான அவரே பதில் சொல்லிடுபறேன்னு சொன்னாங்க. இதுக்கு மின் ஸ்லோகத்துல வாமனாவதாரத்துல கேட்கிற, உன்னாலேயே சிருஷ்டிக்கப்பட்டதாக இருந்துருக்கு, உன் வயத்திலேயே இருந்துருக்கிற இந்த லோகத்தை இப்படி பிச்சை எடுக்காம உன்னால வாங்க முடியாதா என்ன, உனக்கு என்ன பெரிய அது கஷ்டமா என்ன, என்னெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இப்படி பண்ணியே இது என்னத்துக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி சொன்னார். ஆகையில இப்ப பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் ஏதோ ஒரு விசேஷம் இருந்துருக்கு, அந்த விசேஷம் நமக்கு புரியாத போறது. இப்ப இவர் பிக்ஷை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா வேதம் பொய்யாக கூடாதுன்றதுக்காக தான் அவர் பிக்ஷை எடுத்தாராம். விசக்கிரமே பிருத்திவி மேஷ ஏதான்னு சொல்லியிருக்கிறபடினால பெருமாள் அளந்தேர்னு சொல்லியிருக்கு. திரீணிபதா விசக்கிரமேன்னெல்லாம் வேதம் சொல்லியிருக்கோம் இல்லையோ, அகையில வேதம் பொய்யாக கூடாது இல்லையோ, அதுக்காக மூணு பதத்தை கொண்டு தான் அளந்தேர் பெருமாள் திரவிக்கிரமனாகவும் அதுக்கு முன்பு வாமனனாகவும் அவதாரம் பண்ணேர் என்பது ஆழ்வானுக்கே ஏற்படுற ஒரு கருத்து. இது ஒரு சம்பாதம் மாதிரி, இது பெருமாளை கேட்கறே கேட்டா பெருமாள் பதில் சொல்ற மாதிரி இருந்துருக்கு. இப்ப இதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 15 ஸ்லோகங்கள்ல ராமாவதாரத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பத்தி ஆழ்வான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதுக்கு என்ன சமாதானம் ஆகும் எப்படி இருக்கும்னு தெரியாத ஒரு கேட்கிற விஷயம் இது. பிருச்சாமி கிஞ்சன அந்த பெருமாளையே பார்த்து கேட்கிறேன், ராமனையே பார்த்து கேட்கிறேன், நான் ஒரு விஷயம் ஒண்ணு கேட்கிறேன்ப்பா என்று சொல்ற. ஹே பகவன், கிஞ்சன பிரச்சாமி, ஒரு விஷயத்தை பத்தி ஒன்னு கேட்கிறேன் என்று சொல்ற.
என்னாச்சுன்னா யதா கில ராகவத்வே மாயா மிருகஸ்ய வசகஹ மனுஜத்வமௌத்யாத். பராசரர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லி சொல்றார். ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி என்று சொல்றார். பெருமாள் ராகவத்வத்தை ராமனாக இருக்கும் தன்மையை அடையும் பொழுது மகாலட்சுமி சீதா பிராட்டியாக ஆனாளாம். பெருமாள் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணச்சே சீதா மகாலட்சுமி ருக்மிணி பிராட்டியாராக அவதாரம் பண்ணான்னு சொல்லியிருக்கு. ஆகையால இப்ப இந்த ராமாவதாரத்தை எடுத்துக்கிறேன். ராமாவதாரத்துல முழுக்க முழுக்க ஒரு மனுஷனாக தான் பாவனை. கிருஷ்ணாவதாரத்திலேயாவது அவதார திசையில பிறக்கச்சேயே சமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம்னு சொல்லி நான்கு திருக்கைகளோடையும் திவ்யாயுதங்களோடையும் பரமபுருஷ லட்சணத்தோட அவதாரம் பண்ணார். அதுக்கப்புறமா உபசம்ஹர விஸ்வாத்மன்னு சொல்லிட்டு அந்த தேவகியும் வசுதேவரும் பிரார்த்திச்சின்றதற்கு இணங்க ஒரு சாதாரண பிராகிருதமான குழந்தை போல அவரும் ரெண்டு கையும் ரெண்டு காலமும் அப்படி ஆயிட்டேருன்னு சொல்லி புராணங்கள் சொல்றது. விஷ்ணு புராணத்துல சொல்லிருக்கு, பாகவதத்துல சொல்லிருக்கு, இதெல்லாம் இருக்கு, நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ராமாவதாரத்துல எந்த ஒரு பிரகடனத்திலையும் பெருமாள் தன்னை மனுஷனாக தான் பிரகடனம் பண்ணிக்கிறாரே தவிர தான் வந்து பரமாத்மா தன்னுடைய பரத்வத்தையே பிரகடனம் பண்ணிக்கிறதே இல்லை, வெளிப்படுத்திக்கிறதே கிடையாது. இதுதான் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் இருக்கிற ஒரு விசேஷம். கடைசியில யுத்தகாண்டத்துல கூட சொல்லச்சு, இந்த ராமா உனக்கு ஒன்னும் தெரியாதா, நீ இப்படி சீதா பிராட்டிய அக்னி பிரவேசம் பண்ணும்படியாக பண்றிய, அவள் யாருன்னு தெரியாதா, நீ யாருன்னு தெரியாதா, இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணலாமான்னு தேவதெல்லாம் கேட்கச்சே கூட ராமன் சொல்ற வார்த்தை என்ன, ஆத்மானம் மானுஷே முன்னே ராமம் தசரதாத்மஜம். நான் யாருன்னு நினைச்சிருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் ராமன் எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, நான் தசரத சக்கரவர்த்தியினுடைய பையன் நானு, இவ்வளவுதான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எதனா என்னண்ட இருக்கான்னா அதை நீங்களே சொல்லுங்களேன்னு அங்க கேக்குறேன். இப்படி தன்னையே ஒரு சாதாரண மனுஷனாக மனுஷ்ய பாவத்திலேயே நடந்துட்டு இருக்கிற அந்த ராமன் விஷயத்துல வரச்சே இப்ப சில சில நிகழ்ச்சிகளை நினைச்சு பார்த்துக்கிறேன். நினைச்சு பார்த்தேன்னாக்க இது எப்படி நடந்ததுன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ணி கேட்கிறேன். ராகவத்வே மாயா மிருகஸ்ய வசகா மனுஜத்துவ மௌக்யாதி சீதா வியோக சீதா வியோகம் ஏற்படுறது. அதாவது மாயாமிருகஸ்ய வசகஹா, மாயாமிருகம் மாரீச்சன் மாயாமிருகமாக வந்த ஒரு விஷயம், அது அதனால வசப்பட்டு சீதாவியோக விவசகா. இப்ப அதனுடைய அனர்த்தமே என்ன முடிஞ்சது, கடைசியில சீதைய ஒரு பிரிவு ஏற்படுறது, அதனால நதத்கதி ஜஹான் அந்த சீதை எங்க போயிருக்கா என்னன்றதே தெரியாதவராக முயற்சிந்தான். இது வரைக்கும் சொல்ல சொல்ற இது பரவாயில்ல, இது மனுஷனாக இருக்கு, மனுஷனா இருக்கிறதுக்கு பிரத்யட்சமா இருக்கிறது தான் தெரிஞ்சுக்க முடியும். அவரால் எங்கேயோ நடந்தது, யாரோ இவர் கண்ணுக்கு படாததெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையால சீதா பிராட்டி ராவணனாலே தூக்கி போகப்பட்டா லங்கையில இருந்துருக்கிறதுன்றதெல்லாம் அவரால் தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றது இருக்கு. இது ஆத்மானம் மனுஷம் மன்னேன்னு தன்னை மனுஷனாக நினைச்சின்றதுக்கு ஏற்ற ஒரு நிலை இது. அதே சமயத்துல கொஞ்ச நாள் கழிச்சு பிராதாக ததா பரகதிம்ஹி கதம் ககாயன்னு சொன்ன, அங்க பெரிய உடையார்னு சொல்லி சொல்ற வழக்கம். அதாவது அங்க ஜட்டாயுவுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சாதாரண ஒரு பறவைக்கு போய் உத்தமமான கத்தியாகிய பரமபதத்தை கொடுத்தனி. கொஞ்ச நாள் முன்ன ஆத்மான ஒரு மனுஷனாக மனுஷ்ய பாவனையில இருந்தவன் நீ எப்படி ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுக்குற, மோட்சம் கொடுக்குற அளவுன்னா மோட்சம் கொடுக்கறது மோட்சமிச்சே ஜனார்தனாத்துன்னு சொல்ற. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஐஸ்வர்யந்து ஹுதாசனாத்துன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் கொடுக்கலாம், ஆனா மோட்சத்தை பெருமாள் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்.
அந்த பெருமாள் ஒத்தர்ன்னு சொல்றதுனால அவர் ஒத்தராலேயே கொடுக்கக்கூடியதாக இருக்கிற மோட்சத்தை நீர் கொடுத்துருக்கேன்னா அங்க பரத்துவத்தை வெளிப்படுத்துறே. இங்க வரச்சே சீதா பிராட்டி எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி சொல்றாரு. அதை பத்தி தான் எனக்கு உம்முடைய நிலை எனக்கு என்னன்னு அர்த்தம் புரியலையேன்னு கேட்கிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு கருத்து. அந்த நிகழ்வுகளை பார்க்கணும். சுவாமி தேசிகன் அனுபவித்த விஷயத்தையும் இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ இந்த நிகழ்வுகளை பார்க்கச்சு மாறு ராவணன் இடத்துல போய் அகம்பனம் சொல்றான். இந்த 14,000 ராட்சசர்கள் மொத்த அழித்த உடனே ஐயோ இங்க பாரு தண்டகாரண்யத்துல ராமன்னு ஒருத்தர் இருந்துட்டு இருக்கா, அவன் இந்த பரதூஷனால் 14,000 பேரையும் அழிச்சுட்டான் அவன் என்று சொல்ற. பிரசீத லங்கேஸ்வர ராட்சசேந்திர லங்காம் பிரசன்னோபவ சாதுகச்சா. அவன் போய் கேட்கிறான், அவனிடத்துல சொல்லி சொல்றான். இவன் சொன்னது என்ன சொல்றான்னா, சிருணுராஜன் யசாவிரத்தம் ராமஸ்ய பல பௌருஷம், ராமனுடைய ஒரு பலத்தை நான் சொல்றேன் நானே நீ கேளுன்னு அகம்பனை சொல்லான். நதம் வத்தியம் அகம் மன்னே சர்வைஹி தேவாசுரைரபி. அந்த ராமனை தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தா கூட அந்த ராமனை வதம் பண்ண முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் தோன்றது. அதே சமயத்துல ராமனுடைய குணங்களை எல்லாம் வர்ணனம் பண்ணிட்டு அவன் சொல்றான், பசியாபகர பாரியாந்தும் பிரமுச்சத்து மகாவனே சதயா ரஹிதா காமி ராமோஹா ஸ்திதி ஜீவிதம். ராமனுக்கு ஒரு மனைவி இருக்கா சீதா பிராட்டி, அவளை நீ தூக்கிட்டு வந்துடும், அவளை விட்டு பிரிய முடியாது அவரால், ஆகையில ராமன் பிராணனை விட்டுடுவான், உனக்கு சரியா போயிடும்னு சொல்லி முதல்ல சொல்றான். சரி சொன்ன உடனே ராட்சசர்களுக்கெல்லாம் எதிரியாக இவ்வளவு பராக்கிரமசாலியோடு இருந்துருக்கிறவன எப்படியான போக்கடிச்சிடணுன்றதுக்காக அங்கேருந்து வரான் ராவணன். ராவணன் வந்து மாரீசன் இடத்துல கேட்கிறான், இப்ப நான் ராமன் சீதா பிராட்டிய தூக்கி போடணும்னு பாக்குறேன், அதுக்கு நீ சகாயம் பண்ணணும் என்று கேட்கிறான். அதுக்கு மாரீசன் சொல்ற வார்த்தையை பார்க்கணும், பிரசீத லங்கேஸ்வர ராட்சசேந்திர லங்காம் பிரசன்னோபவ சாது கச்சம் சேஷுதாரேஷு ரமஸ்வ நித்யம் ராமசபாரியோ ரமதாம் வனேஷு. அப்ப நீ ஒரு பெரிய அனர்த்தமான அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிற, தயவு செஞ்சு நான் ஒன்னு சொல்றேன் நானே இதை நீ கேளு என்று சொல்ற. பிரசீத லங்கேஸ்வர ராட்சசேந்திர லங்காம் பிரசன்னோபவ சாது கச்ச வணண்டப்பா நீ போய் சேர். மாரீசன் ராவணன் காட்டலாம் ரொம்ப பெரியவர், பெரியவனா இருக்கிறதுனால உபதேசம் பண்றான், ராவணா நீ போய் சேர் இங்க வராத அப்படின்னு சொல்லி சொல்றான். தும் ஸ்வேஷுதாரேஷு ரமஸ்வ, நீ உனக்கு எத்தனையோ மனைவிமார்கள்லாம் இருக்கா அவளோட சந்தோஷமா நீ இருந்துக்கோ, இங்கேயும் விட்டுடு ராமசபாரியோ ரமதாம் வனேஷு, ராமனும் இந்த காட்டுல அவருடைய மனைவியா இருந்துட்டு இருக்கிற சீதா பிராட்டியோட சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், இந்த வம்பு காரியத்தை பண்ணாத நீன்னு சொல்லி சொல்ற. சொன்ன உடனே அவனு திரும்பி போயிடுறான் ராவணனும், சரி இது என்னத்துக்கு வாண்டான்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறான். மறுபடியும் சூர்பனகதான் வந்து ராவணனை கிளப்பி விடுறான். நைவதேவி நகந்தர்வி நாப்சரா நசகின்னரி நைவம் ரூபா மயானாரி திருஷ்டபூர்வா மகீதலே எஸ் சீதா பவேத் பாரியா எந்த ஹிருஷ்டா பரிஷ்வஜேத்து அதிஜீவேத் சர்வசேஷு சர்வேஷு லோகேஷ்வபி புரந்தராதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பெண்ணு 800 பெண்ணினுடைய அழக ஸ்தோத்திரம் பண்றதுன்றது சாதாரணமா லோகத்துல இருக்காது, அவ மனசாகாதான். 800 பெண்ணு எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் கூட அவளை சொல்லச்சு ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லி அந்த அம்சம்தான் இவளுக்கு கண்ணில் படுமே தவிர 800 பெண்ணு ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான். சூர்பனக ராட்சசியா இருந்தாலும் கூட அவளும் ஒரு பெண்ணுதான், பெண்ணா இருந்தா கூட சீதா பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்றாவு. நைவதேவி நகந்தர்வி நாப்சனத்தின கிண்ணறின்னு கந்தர்வாளோ அப்சனாளோ கிண்ணராளோ தேவதைகளோ யாரும் சீதா பிராட்டியினுடைய அழகுக்கு சமானமாக ஆக மாட்டா அப்படின்னு சொல்றான். எஸ்ய சீதா பவேத் பாரியா, யாருக்கு சீதா பிராட்டி மனைவியாக ஆகிறாளோ, என் கிருஷ்டா பரிஸ்வஜயத்து
அந்த சீதா பிராட்டி யார் ஒருவரை சந்தோஷத்தோட அழைத்து கொள்கிறாளோ அவன்தான் எல்லா லோகத்திலையும் ஒரு பெரிய ஒரு சர்வசர்வேஷு லோகேஷு புரந்த அதிஜீவே அவனுக்கு தான் ஜீவிச்சவனாக ஆகிறான்னு அர்த்தம். மீதி பேர் எல்லாம் அப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை இழந்தவனாக ஆகிறான், அவன் தான் எல்லாத்தையும் பெற்றவனாகிறான்னு சொன்ன உடனே அந்த ராவணனுக்கு ஒரு காமோத்வேகம் வந்துடுச்சு. ஆகையால எப்படியான சீதா பிராட்டியை கொண்டு வந்தோம்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த இடத்துல நடக்கிற நிகழ்ச்சி. இப்ப இதுக்கப்புறமா மறுபடியும் மாறி சென்ற போறான், மாறி சென்ற சொல்லிட்டு கேட்கிறேன், இந்த வாட்டி அவன் ஒத்துல இருக்கு, சரி உன்னுடைய சகாயம் வேணும்னு பிரார்த்தையாவான் சொன்னாக்க அப்ப சொல்றாரு, அப்பா லோகத்துல மாரீசனுடைய வார்த்தை எல்லாம் இருந்துருக்க ரொம்ப அற்புதமான வார்த்தை. ராமாயணத்துல பார்த்தோம்னாக்க சுலபாக புருஷா ராஜன்னு சததம் பிரியவாஜனா அப்பிரியஸ்தித்து பத்திய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபாகன்னு சொல்ற, இதெல்லாம் அப்படியே தர்மத்தை சொல்றான். இது ராட்சசனா இருந்தா கூட உபதேசம் பண்றான். லோகத்துல பார்த்தோம்னா அவளுக்கு இச்சகமா பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பா, ஆனா வஸ்துகத்தில பார்த்தோம்னாக்க இவனுக்கு ஹிதத்தை சொல்றவா யாருமே கிடையாது, அப்படி சொன்னாலும் கேட்கிறவாளும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றார். நனூனம் புத்தியது ராமம் மகாவீரியம் குணோன்னதம் ராமோ விக்கிரகவான் தர்ம சாது சத்ய பராக்கிரமஹ. ராமனை பத்தி சொல்ற தர்மமே உருவெடுத்தவனாக ராமன் இருக்கான்னு, இதெல்லாம் மாரீசனுடைய வார்த்தை இது. ராமோ விக்கிரகவான் தர்ம அப்படி சொல்லச்சே சத்ய பராக்கிரம அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ் எஸ் ஜனகாத்மஜா நத்தம் சமர்த்தா தாம் ஹர்த்தம் ஒன்ன. அவனால சீதா பிராட்டியை தூக்கிண்டெல்லாம் போக முடியாது. அகம் தஸ்ய பிரபாவஜா நயுஜம் தேனதே க்ஷமம். எனக்கு நீ சண்டை போட்டெல்லாம் சீதா பிராட்டிய உன்னால தூக்கிட்டு போக முடியாது. ராமனுடைய பிரபாவத்தை தெரிஞ்சின்றவன் நான் ஒத்தந்தான், ஆரம்பத்துல இருந்து அடி வாங்கினவன் நானு, எனக்கு தெரியும் மாரீசன் சொல்ற வார்த்தை. ஆகையால அப்பா அந்த வம்புக்கெல்லாம் நீ போகாதன்னு கேட்கல முடியாதுன்னு சொல்லிட்டான். சரி சதரூபம் சமாஸ்தாய மகதத்புத தரிசனம் மணிப்பிரவர சிங்காக்கிர சிகாஸ்து முகாக்கிருத்தின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா அவ வந்து ஒரு மாரீசன் வந்து மாயாமிருக ரூபத்தை ஏத்துண்டான்னு சொல்லி சொல்லிருக்கு. இது வரைக்கும் ஒரு சுவாரஸ்யம். இதுதான் அங்க நடந்த நிகழ்ச்சி. அதுல மாயாமிருக ரூபமாக இருக்கச்சே ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரீரம், அந்த சரீரத்தோட இருந்துட்டு இருக்கான்னு சொன்னார். ஆனா சுவாமி தேசிகன் மாரீச்ச மாயா மிருக சர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரணா என்று ரகுவீர கத்தியத்துல சாதிக்கிற இங்க ஒரு சந்தேகம் வருது. அதாவது நாம ஆசனம் போட்டு உட்காந்துக்கணுமோ இல்லையோ, ஆசனம் போட்டு உட்காந்துக்கச்சே முதல்ல ஒரு தர்பத்தை போடணும், தர்பத்துக்கு மேல ஒரு மனையில ஒரு ஆசனம் போட்டு அதுக்கு மேல கிருஷ்ணாஜினம், அது மேல உட்காந்து நாம ஜபாதிகள்லாம் பண்ணணும்ன்றதுதான் சொல்லிருக்கு. மாரீசனுடைய மாயாமிருக சர்மம், மாயாமிருகம் மாயாமிருகமாக மாயா சப்தம் இருக்க இந்த இடத்துல ஆச்சரியவாச்சி ஆச்சரியத்தை சொல்றதுன்னு அர்த்தம். மாயன்னா ஐந்திரஜாலிகம் மாதிரின்னு அர்த்தம் இல்ல. மாயாமிருக சர்ம பரிகர்மித்த அந்த மாயாமிருகமாகிற அந்த சர்ம அந்த தோல்னாலே அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கிற நிர்பர தர்பாஸ்தரண அந்த நிபிடமாக நிறைய தர்பங்களை இது பண்ணி அது மேல போட்டிருக்கிற ஆசனத்தை உடையவனேன்னு இது மொத்தமே சம்போதனம். இப்ப மாரீசனுடைய மாயாமிருகம்னா இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருப்பா, அந்த தோல் எங்கேந்து வரப்போறது, மாயாமிருகத்தினுடைய தோல் எங்கேந்து வரப்போறது. மாரீசன் மாயாமிருக ரூபமாக மாறிட்டான், அடிச்ச உடனே லக்ஷ்மண ஹா சீதான்னு சொல்லி லக்ஷ்மணனுடைய பேரை கூட்டுண்டு பிராணனை விட்டுட்டான். அப்ப பிராணனை விடச்சே ராட்சத ரூபத்துல பிராணனை விட்டான்னு சொல்லிருக்கு. இப்படி ராட்சத ரூபத்துல பிராணனை விட்டான்னாக்கா இப்ப அந்த மிருக சர்ம அந்த மாயா மிருகமானுடைய மிருகத்தினுடைய தோல் எப்படி இருக்கும், இப்படிதான் ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா அத்தை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றது எப்படி சாத்தியமாகும், இது ஒரு கேள்வி. வால்மீகி ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் தோல் கொண்டு வந்தார் அப்படின்னு எல்லாம் ஒன்னும் சொல்லல.
இப்போ மாரீச்சனுடைய ஒரு சரீரம், அதாவது மிருகரூபமான சரீரம், அந்த சரீரத்துக்குள்ள மாரீச்சனுடைய சரீரம், இப்படி அவன் வந்து அப்படியே தான் ஓடி போயிருக்கான். அதே மாதிரி தான் அந்த மாதிரி தான் ஆசிரமம் வாசல்ல மிருகம் மாதிரி சஞ்சரிச்சிருக்கிறது, எல்லாம் பண்ணிருக்கிறது. இது பார்த்தோம்னா ராமாயணத்துல வரச்சே சரீரம் மிருகரூபஸ்ய விநிர்பித்ய சிரோத் சரோத்தமஹா மாரீச்சஸ்ய இவ ஹிருதயம் விபேதாசனி சன்னிபகான். முதல்ல அந்த மான் ரூபமான சரீரத்தை பிளந்து அதுக்கப்புறமா இருக்கிற ராட்சச சரீரத்தையும் பிளந்து ஹிருதயத்தை பிளந்தான்னு சொல்லியிருக்கு. அதனால மாரீச்ச மாயாமிருகம்னு சொல்லிட்டு மாரீச்சனுடைய மாயாமிருகம் அந்த மிருக சர்மா இருக்க மான் தோல், மான் தோலை பெருமாள் எடுத்து வந்தேர்னு சொல்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை, அதை போட்டுண்டு அதை ஆஸ்தரணமாக இருந்திருந்தேர்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு இந்த இடத்துல அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவாள்லாம். இது ஒரு அபூர்வமான விஷயம். இது ஏன் ராமாயணத்துல இதை வியக்தமா சொல்லலையே என்று கேட்டா அங்க சொல்ல முடியாத ஒரு சன்னிவேசம். ஏன்னா ஒரு பெரிய சம்ரம்பம் வந்துடுச்சு. மாரீச்சனம் வதம் பண்ண உடனே அங்கேருந்து திரும்பி வர சமயத்துல பார்த்தோம்னாக்க லக்ஷ்மணன் எதிர வந்துட்டேன். லக்ஷ்மணன் எதிர வந்தாக்க இங்க வந்த ஒரு ராட்சசன், இது ஒரு ஏமாத்து வேலை, ராட்சசனுடைய ஏமாத்து வேலைன்றத சம்பூர்ணமா தெரிஞ்சின்றவ அந்த சமயத்துலதான் ராமர் தெரிஞ்சுட்டு ஏற்கனவே சீதா பிராட்டி சொன்னான் இது வந்து ரொம்ப ஏமாத்துற வேலைன்னு சொல்லச்சே, இந்த மான் கிடைச்சா அதை அழைச்சிட்டு ஆசிரமத்துல நாத்தோட விளையாடுறதுக்கு இருக்கட்டும், கிடைக்காத போயிடுத்துனாக்கா இப்படி விசித்திரமான ஒரு மானோட தோலோட கூட இருந்து நாம வந்து யாகாதிகள்லாம் பண்ணச்சே ஆசனமா போட்டு நீர் உட்காந்துக்கணும்னு சொல்றாடோ இல்லையோ, அந்த பிரகாரத்துக்கு இவர் பண்ணிருக்கேன். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் சொல்ற விஷயமே இல்லை. அவருக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு, லக்ஷ்மணன் எதிர வந்துட்டாரு, லக்ஷ்மணன் வந்துட்டதுனால சீதைக்கு என்னாச்சோன்றதுனால அந்த சம்ரம்பத்துல அங்க அந்த இடத்துல வால்மீகி சொல்லல. ஆனா வஸ்துதா வால்மீகிக்கும் இதுல தாத்பரியம் இருக்குன்றதுதான் சுவாமியனுடைய திருவிழம். அதே மாதிரிதான் இப்ப அணில் சேது பந்தத்துல உபயோகப்படுது, அணில் வந்து தன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணித்தேன்னு எல்லா புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஆனா வால்மீகி சொல்லல. அதனால அதை எடுத்துக்க கூடாதுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்தையும் சொல்லலாம்னு இங்க வியாக்கியானம் பண்ணிருக்க. இப்படிப்பட்ட அவர் சீதா பிராட்டி எங்க இருக்கான்னு தெரியாத அலையறையா அங்க கேட்டு அங்க போயிட்டு அங்க ஏதானா ஒரு மரம் இருந்ததுன்னா மரையத்தை பார்த்து கேட்கிற, மலையை பார்த்து கேட்கிற, ஒவ்வொன்னையா பார்த்து பார்த்து கேட்கிற, அங்க இருக்கிற கோதாவரிய பார்த்து கேட்கிற, விருட்சங்களை பார்த்து கேட்கிற, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பாக்குற. கொனுலட்சண வைதேகி கம்பா தேசமித்தோக்கிதா கேனாகிருதாவா சௌமித்ரே பட்சிதா கேனவா பிரியா. அங்க இருக்கிற எதி திருஷ்டாத்வயா ஜம்போ ஜாம்போனது சமப்பிரபான்னு அங்க ஒரு நாவல் மரம் இருந்துட்டு இருக்க, அந்த மரத்தை பார்த்து கேட்கிறார் நீ பார்த்தையா அப்படின்னு. கஜசா கஜநாசோருஹு எதி திருஷ்டா துவயா பவேத்துன்னு அங்க ஒரு யானை போச்சான், ஒன்ன மாதிரி தொடைய இருந்துட்டு இருக்கிற, உன் கால் மாதிரி தொடைய இருந்த, தும்பிக்க மாதிரி தொடைய உடுக்கிற சீதா பிராட்டிய நீ பார்த்தையான்னு கேட்கிற. சார்தூல எதிசா திருஷ்டா பிரியா சந்திரநிபானண்ணா என் சீதையன் நீ பார்த்தையான்னு அங்க புலி இருந்தான், கிந்தாவசி பிரியேனோ நம் திருஷ்டாசி கமலேக்ஷனேன்னு. அது ஏன் அப்படியே ஓடி போறதான், அது என்ன பார்த்துட்டு ஏன் ஓடுற நீ அப்படின்னு சொல்ற. அங்க இருக்கிற மரத்தை பார்த்து கேட்கிற, திருஷ்ட திருஷ்ட வராரோகே நதேஸ்தி கருணாமயி நீ எங்கன்னா என்ன பார்த்து ஓடி போயிடுறியா, நீ இருமா இருமா அப்படின்னு சீதா பிராட்டியே போறதா நினைச்சுண்டு இப்படி எல்லாம் ஒரு வேதனை படுறே ராம. அத்ததான் இந்த இடத்துல அழ்வான் சாதுகிறேர். பிரச்சாமி கிஞ்சன யதா கில ராகமத்வே மாயா மிருகஸ்ய வசகோ மனுஜத்வமௌத்யாதி மனுஜத்வமௌத்யாதி. ஒரு மனுஷன் என்கிற அந்த ரீதியில ஒரு மௌத்யம், அதாவது அவனுக்கு ஒரு மூட இது புரியாத தன்மை அறியாமைன்னு அர்த்தம். அது அந்த மனுஷத்துவ பிரயுக்தமான மோகத்னால சீதா வியோகத்தினால என்ன ஏற்படுறது அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியல. எங்க போனான்றத தெரியல, அதுக்காக தேடுறார் அவர். ஆகையால மாயாமிருகஸ்ய வசகசன்னு சீதா வியோக விவசகா
தத்கதிஜ்ஞஸ்ச ந சீதா பிராட்டி எங்க போனான்றது தெரியாத அல்லாடின் இருக்க அதே சமயத்துல நீர் என்ன பண்ணேன்னு ததா இப்போ இது ககாய பரகதிம் கதம் பிரதாபராதாஹ இந்த சீதா வியோகத்துல வரச்சே சீதா பிராட்டி யாருன்னு தெரியாத முயற்சிண்டு இருக்கச்சு அந்த ககன் ஒரு சாதாரண ஒரு பக்ஷி அது என்ன கர்மயோகம் பண்ணித்தா ஞான யோகம் பண்ணித்தா பக்தி யோகம் பண்ணித்தா ஒன்றும் பண்ணல அதே சமயத்துல இல்ல அது ஏதானா அக்னிஹோத்திரம் பண்ணித்தா பெரிய யாகம் பண்ணித்தா இல்ல பூதானம் பண்ணித்தா ஒன்றும் பண்ணல அப்படி பண்ணாததாக இருந்தாலும் கூட மயாத்வம் சமனுஜாதா கச்ச லோகான் அனுத்தமான்னு சொல்லி நான் சொல்றேன் நீ சிவைகுண்டத்துக்கு போன்னு சொல்லி ஏத்தி அனுப்பிச்சேரு இது ரெண்டும் எப்படி ஏற்புடையதாக வரும் ஒத்து வரும்ன்றதுதான் இந்த இடத்துல கேள்வி இப்படி அழற மனுஷன் மனுஷனாக பாவனை பண்ணவ அந்த இடத்துல பண்ண தசரதருக்கு கிடைக்காததெல்லாம் இவருக்கு கிடைச்சிரு பெரியவுடையாருக்கு கிடைச்சிரு அதுதான் விசேஷம் விக்ரமய சோலாப விக்ரீத ஜீவித கிருத்தரராஜ தேக திதக்ஷா தட்சித பக்த ஜன தாட்சிண்யா ராஜா தசரத ஸ்ரீமான் யதா மம மகாயசாஹ பூஜனீயஸ்ச மான்யஸ்ச ததாயம் பதகேஸ்வரஹ சௌமித்ரே ஹர காஷ்டானி நிர்மதிஷ்யாமி பாவகம் கிருத்ரராஜம் திதக்ஷாமி மத்கிருதே நிதனங்கதம் என்ன சொல்ற சௌமித்ரியனிடத்துல என்றதுதான் சுவாரஸ்யம் இடத்துல கிருத்ரராஜம் திதக்ஷாமி கிருத்ரராஜனுக்கு நானே அக்னி பிரதானம் பண்ணி அந்த சரீரத்துக்கு அதை எரிகி ஊட்டுகிறேன்னு சொல்லி அவரே சொல்றேன் அங்க லக்ஷ்மணனை கூட சொல்லல சில இடங்கள்ல பார்த்தோம்னா கபந்தனுக்கெல்லாம் வரைச்சே லக்ஷ்மணனை கூட்டு சொல்ற நீ இப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்றேன் ஆனா இந்த இடத்துல தானே அக்னி பிரதானம் பண்றேன்னு சொன்னார் ராஜா தசரத சிவான் யதா மம மகாயசாகான்னு தசரதர் எனக்கு எப்படியோ அப்படிதான் இந்த கிருத்ரராஜ கழுகுக்கு அரசராக இருந்திருக்கிற ஜட்டாயு பூஜனீயஸ்ட மான்யஸ்ட ததாயம் பதகேஸ்வரஹா சௌமித்ரே ஹர காஷ்டானி நிர்மதிஷ்யாமி பாவகம் நீ எல்லாம் நீ காஷ்டங்கள்லாம் கொண்டு வா நான் இதுக்கு அக்னி பிரதானம் பண்றேன்னு சொல்றேன் சுபந்துமிவ துக்கிதா எத்தத் பிரேத்தஸ்ய மத்தியஸ்ய கதயந்தி த்விஜாதயா தத் ஸ்வர்க கமனம் தஸ்ய பித்ரியம் ராமோ ஜஜபாக இப்படிலாம் இங்க ஸ்வபந்துமிவ துக்கிதான்னு சொல்ற தன்னுடைய ரொம்ப ரொம்ப நெருங்கின ஒரு பந்துனுடைய இழப்பு வந்தா எப்படி துக்கப்படுவாடோ அந்த மாதிரி இவர் துக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்றார் இப்படி ராமர் வந்து பிரம்மவித்துக்கெல்லாம் பண்ணக்கூடிய சம்ஸ்காரத்தை அதுல அதிகாரமே இல்லாத ஒரு கழுகுக்கு பண்ணர்னு சொல்லி சொல்லியிருக்க இப்படி எல்லாம் நடக்கிறதுன்னு அதோட மாத்திரமில்ல மோட்சத்தையும் சேர்த்து தானே அவர் கொடுக்கிறார் அந்த மோட்சத்தை கொடுக்கறதுன்றது அதுதான் ஆச்சரியமா இருந்துருக்கு பெருமாள் ஒத்தரால தானே மோட்சத்தை கொடுக்க முடியும் அதையும் அவர் கொடுக்கிறாரு இதுதான் எனக்கே புரியல நீர் தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஒரே சமயத்துல ரெண்டு விதமாக நடந்து கொண்டதுக்கு நேர் தான் பதில் சொல்லணும்னு இந்த ஸ்லோகத்தினால அத்தியாச்சரியமாக பெருமாளை கேட்கிற விதமாக ராமாவதாரத்தினுடைய நிகழ்ச்சிய அனுபவிக்கிற ஆழ்வான் இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னாக்க அடுத்த ஸ்லோகத்திலையும் இதே ஜட்டாய் விருத்தாந்தம் தான் வரப்போறது ஆகையால அடியான் அந்த ஜட்டாய் விருத்தாந்தத்தை விஸ்தாரம் பண்ணல இங்க அந்த ஸ்லோகத்துல அடுத்த ஸ்லோகத்துல வரச்சே நாம பார்க்கலாம் அதுல அதனுடைய இது பிரச்சாமி கிஞ்சன யதா கில ராகவத்வே மாயா மிருகஸ்ய வசகா மனுஜத்வமௌஜாதே சீதா வியோக விவசா நச தத்கதிஜ்ஞா பிராதாஸ்ததா பரகதிம்ஹி கதம் கதம் ககாய இப்படிப்பட்ட ராவனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.